குக்கருக்கு இருக்குது தேவையான பொருட்கள். வெள்ளை பச்சரிசி 1/4 கப்பு, தண்ணியில் ஊற வச்சு குறை குறையாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. சுகர் 250 கிராம்ஸு, 3% மில்க்கு, 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கீ 1 டேபிள்ஸ்பூன். இப்போ வந்து பாயசம் செய்ய ஆரம்பிக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு நெய் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்து அரிசி கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். அரிசி கலர்லாம் சேஞ்ச் ஆகணும் தேவையில்லை, லைட்டாக ரோஸ்ட் ஆன போதும் அந்த அரிசியோட ரோஸ்ட் ஆகாத ஸ்மெல் நமக்கு வரும். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு பாயசங்க. வெறும் 4 இன்க்ரீடியன்ஸ் தான், அந்த பாயசம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம பால்கோவா சாப்பிடும்போது வர்றது அதே டேஸ்ட் வரும். இந்த பாயசம் வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். கேரளாவில் ஒரு கிருஷ்ணன் கோவில், அம்பலப்புழா கிருஷ்ணன் கோவிலில் செய்த பாயசம் இது. அந்த கோவிலில் இருந்த பாயசத்தோட டேஸ்ட் அவ்வளோ வரலன்னா கூட ஓரளவுக்கு அதே டேஸ்ட்டு நல்லாவே வரும். அரிசி வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இப்போது ஸ்மெல் வருது எனக்கு. நான் பால் சேர்க்க போகிறேன். பால் சேர்த்துட்டு கூடவே நம்ம சுகரையும் போட்டுடலாம். சுகரையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கலந்து விட்டதுக்கப்புறம் பால் வந்து லைட்டாக கொதி வரணும். கொதி வந்ததும் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். விசில் இல்லாமையே குக்கர் மூடி விட்டுருங்க. விசில் எடுத்துருங்க. குக்கர் மூடி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும். அப்புறம் அந்த குக்கர் விசில் போடுற இடத்துலேருந்து தண்ணி பபிள்ஸ் மாதிரி வரும். அப்போ வந்து பாயசம் நல்லா உள்ளே பாயில் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து ஃப்ளேமை மீடியத்தில் மாற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இந்த பாயசம் வந்து ஒரு 45 மினிட்ஸ் குக் ஆகணும். 45 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாயசம் இப்போ சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா எல்லோ கலரில் க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். பாயசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சர்விங் போலில் பாயசம் மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட குக்கர் பால்கோவா கீர் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.